வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு கணிதம் 4வது பாடம் சேர்ப்பியல் மற்றும் கணித தொகுத்தறிதல் பயிற்சி 4-1 11வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1-க்கும் 1000-க்கும் இடையே உள்ள இரண்டையும் உள்ளடக்கிய எண்களில் 2-ஆலும் 5-ஆலும் வகுபடாத எண்களின் எண்ணிக்கை காண்க. பாருங்கள், 1-லிருந்து 1000 வரைக்கும் ரெண்டையும் உள்ளடக்கி, அப்போ என்ன அர்த்தம், 1-லிருந்து 1000 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா எண்களையும் நம்ம எடுத்துக்கணும். 1-லிருந்து 1000 வரைக்கும் உள்ள எண்களில் 2-ஆலும் 5-ஆலும் வகுபடாத எண்களை நம்ம கண்டுபிடிக்கணும், எண்களின் எண்ணிக்கையை நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, 1-லிருந்து 1000 வரைக்கும் இருக்கக்கூடிய எண்களில் 2-ஆலும் 5-ஆலும் வகுபடக்கூடிய எண்கள் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். கடைசியில் என்ன செய்வோம், மொத்த எண்கள் 1000 தானே, 1-லிருந்து 1000 வரைக்கும் 1000 எண்கள் தானே இருக்குது, அதிலிருந்து நம்ம எதை கழிக்க போகிறோம், 2-ஆலும் 5-ஆலும் வகுபடக்கூடிய எண்களை கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிரும், வகுபடாத எண்களின் எண்ணிக்கை கிடச்சிரும். சரியா, இப்போ பாருங்கள், என்ஆஃப்ஏ இது வந்து நம்ம ஏற்கனவே படித்த ஃபார்முலா தான் நம்ம இந்த இடத்தை பயன்படுத்த போகிறோம். என்ஆஃப்ஏன்னா என்னென்னா, 2-ஆல் வகுபடும் எண்களின் எண்ணிக்கை. நம்ம எதுலேருந்து எது வரைக்கும், 1-லிருந்து 1000 வரைக்கும் உள்ள எண்கள். அப்போ 1-லிருந்து 1000 வரைக்கும் இருக்கக்கூடிய எண்கள், 2-ஆல் வகுபடக்கூடிய எண்கள் எத்தனை இருக்கும், 500 இருக்கும். எப்படின்னா, 2 × 2 = 4, 6, 8, 10, 12 போய்கிட்டே இருக்கும்ல, அது எல்லாமே 2-ஆல் வகுபடும். அப்போ 1-லிருந்து 1000 வரைக்கும் உள்ள எண்களில் 2-ஆல் வகுபடக்கூடிய எண்களின் எண்ணிக்கை எத்தனை, 500. அதுக்கடுத்து பாருங்கள், என்ஆஃப்பி என்ஆஃபின்றது 5-ஆல் வகுபடும் எண்களின் எண்ணிக்கை. அப்போ 1-லிருந்து 1000 வரைக்கும் 5-ஆல் வகுபடக்கூடிய எண்கள் எத்தனை இருக்கும் அப்படின்னா, 200 எண்கள் இருக்கும். அதாவது 5 × 5 5, 10, 15, 20, 25 இப்படி போய்கிட்டே இருக்கும் இல்லையா, அந்த எண்கள் எத்தனை இருக்கும்னா 200 எண்கள் இருக்கும். சரியா, அதுக்கடுத்து பாருங்கள், என் ஆஃப் ஏ வெட்டு பின்னா என்ன அப்படின்னா, 2 மற்றும் 5-ஆல் வகுபடும் எண்களின் எண்ணிக்கை. இங்கே பாருங்கள், 2-ஆல் வகுபடக்கூடிய எண்கள் எத்தனை இருக்குது, 500 இருக்குது. 5-ஆல் வகுபடக்கூடிய எண்கள் எத்தனை இருக்குது, 200 இருக்குது. அப்போ 2-க்கும் பொதுவாக, அதாவது 2-ஆலும் 5-ஆலும் வகுபடக்கூடிய எண்கள் எத்தனை இருக்கும் அப்படின்னா, 100 எண்கள் இருக்கும். எத்தனை எண்கள் இருக்கும், 100 எண்கள் இருக்கும். எப்படி, அதாவது 10 × 10 பாருங்கள், 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100 அப்படி சொல்லி போயிட்டே இருப்போம் இல்லையா, அது வந்து எல்லாமே எப்படி இருக்கும், 10 × 10 இருக்கக்கூடிய எல்லா எண்களும் 2-ஆலும் 5-ஆலும் வகுபடும். அப்போது 100 வரைக்கும் எத்தனை 10 × 10 இருக்குது பாருங்கள், 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100 அப்போ 10 எண்கள் இருக்குது. 100 வரைக்கும் 10 எண்கள் இருக்குது. அப்போ 1000 வரைக்கும் எத்தனை இருக்கும், 10. ஒவ்வொரு 100-க்கும் 10 இருக்குமா, அப்போ 10. அப்போது 100 எண்கள் இருக்கும். எதில், 1-லிருந்து 1000 வரைக்கும் 2-ஆலும் 5-ஆலும் வகுபடக்கூடிய எண்கள், அதாவது 10 × 10 எண்கள் எத்தனை இருக்கும், 100 இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம ஒரு சின்ன ஃபார்முலா பயன்படுத்த போகிறோம். என்ஆஃப் ஏ சேர்பிபி அதாவது 2 அல்லது 5-ஆல் வகுபடும் எண்களின் எண்ணிக்கை. நமக்கு ஃபார்முலா தெரியும், நம்ம சின்ன கிளாஸில் படிச்சிருக்கோம். என்ஆஃப் ஏ யூனியன் பி ஏ சேர்ப்பு பி ஈக்குவல் டு என்ஆஃப் ஏ பிளஸ் என்ஆஃப் பி மைனஸ் என்ஆஃப் ஏ வெட்டு பி. இப்போ பாருங்கள், என்ஆஃப் ஏ எவ்வளவு, 500. 500 என்ஆஃப் பி எவ்வளவு, 200. அதுக்கடுத்தது மைனஸ் ஏ வெட்டு பி எவ்வளவு, 100. கூட்டுங்க, 500 200 கூட்டினா 700. 500 200 கூட்டினா நம்ம 700. 700 இருந்து 100 கழிச்சோம்னா 600. அப்போது 1 முதல் 1000 வரை உள்ள எண்களில் 2 மற்றும் 5-ஆல் வகுபடக்கூடிய எண்கள் எத்தனை, 600 எண்கள் இருக்குது. அப்போது 2-ஆலும் 5-ஆலும் வகுபடாத எண்களின் எண்ணிக்கை எவ்வளவு, மொத்தம் எத்தனை எண்கள், 1000 எண்கள் இல்லையா. 1-லிருந்து 1000 வரைக்கும் எத்தனை இருக்கும், 1000 எண்கள் இருக்கும். இந்த 1000 எண்களில் 2-ஆலும் 5-ஆலும் வகுபடக்கூடிய எண்கள் எத்தனை, 600 எண்கள் இருக்குது. அப்போது 2-ஆலும் 5-ஆலும் வகுபடாத எண்கள் எத்தனை, 1000-லிருந்து 600 கழிச்சிட்டோம்னா 400 எண்கள் இருக்கிறது. சரியா, அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.